மனைவியின் நடத்தையில் சந்தேகம். பெண் உறுப்பை சிதைத்து கொடூரமாக கொலை செய்த கணவன் கைது. பெரம்பலூர் மாவட்டம் எலம்பலூரைச் சேர்ந்தவர் 50 வயதான மூர்த்தி. இவரது மனைவி 40 வயதான ராணி. இவர்களுக்கு மோகன்ராஜ் மற்றும் கார்த்திக் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். கணவர் மனைவி இருவரும் ஊர் ஊராக சென்று கூடை பின்னியும், மூங்கில் வேலி அமைத்தும், குப்பை பொறுக்கி கொடுத்தும், ஆடு மேய்த்தும் பிழைப்பு நடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் அரியலூர் அருகே பாலம்பாடி அருகே முட்புதரில் ராணி கழுத்தை கயிற்றால் நெரிக்கப்பட்ட நிலையில் கழுத்தில் தடயத்துடன் முகம் மற்றும் பெண் உறுப்புகள் கொடூரமாக சேதப்படுத்தி கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார். இதுகுறித்து அரியலூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவன் மூர்த்தியை காணவில்லை. மேலும் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து மூர்த்தியின் செல்போன் சிக்னல் டவர் மூலமாக தேடி வந்த போலீசார் மூர்த்தியை கைது செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய விசாரணையில் மனைவி ராணியிடம் மகளிர் சுய உதவிக் குழுவிற்கு பணத்தை கட்டாமல் வேறு ஏதேனும் செலவோ அல்லது யாரிடமோ கொடுப்பதாகவும், குழு ஏஜென்ட் தன்னிடம் போனில் தொடர்பு கொண்டு பணம் இன்னும் உனது மனைவி கட்டவில்லை என்று கேட்பதாகவும் கூறினர். மேலும் திருப்பூரில் இருக்கும் இளைய மகன் கார்த்திக் மாதம் மாதம் 5000 முதல் 10000 வரை கொடுத்து வந்த பணத்தை கொடுக்க கூடாது என்று மனைவி கூறியதால் ஆத்திரமடைந்ததாகவும், மேலும் தன்னுடன் தன் மனைவி உறவுக்கு வந்து 7-8 மாதங்கள் ஆவதால் அவருடைய நடத்தையில் சந்தேகம் அடைந்ததாகவும், இதனால் ஆத்திரமடைந்து கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த டிசம்பர் 14 ராணி குப்பையை பொறுக்கி கடையில் கொடுத்து காசு வாங்கும் கடைக்கு பலமுறை போன் அடித்து மனைவிடம் பேசியதாகவும், அப்போது இதுபோல் நான் அரியலூர் அருகே பாலம்பாடியில் இருப்பதாகவும், ஆடு மேய்ச்சல் விட்டுக்கொண்டு இருப்பதாகவும், இரவில் ஆடுகள் ஓடிவிடுவதால் ஆட்டின் உரிமையாளர் திட்டுவதாகவும் கூறியுள்ளார். இதனால் நீ வா என அழைத்து அந்த காட்டுப்பகுதியில் இரவில் வரவைத்துள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த மூர்த்தி மனைவி ராணியின் கழுத்தில் இருந்த கயிற்றை பின்னால் இருந்து பிடித்து இழுத்து நெஞ்சில் கல்லால் அடித்து, இந்த பெண் உறுப்பை காட்டிதானே இவ்வாறு நடந்து கொள்கிறாய் என தகாத வார்த்தைகளால் திட்டி அதனை குச்சியால் குத்தி பெண் உறுப்பை சேதப்படுத்தி கொடூர கொலை செய்துள்ளார் என்பது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது. மனைவி மீது ஏற்பட்ட சந்தேகத்தால் கொடூர கொலை செய்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.